வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க சாப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால்பாறை ரோட்ல நாலாமலை சுங்கத்துல சோலா மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலுக்கு தான் போக போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா மண்பானையிலே வந்து மீன் குழம்பெல்லாம் சுட சுட சமைச்சு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போய் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ பொள்ளாச்சினால பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ரீனரி, இயற்கை, எளநி இதெல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு சூப்பராக மண்பானையில் வந்துட்டு மீன் குழம்பு சமைச்சு தராங்க அப்படின்னா சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஸோ அங்கே தான் போய் இன்றைக்கி சமைச்சிட்டு வச்சுருக்காங்க நமக்காகண்டி. நீட்டாக போயிட்டு சாப்பிட்டு அங்கே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் டைம் இருந்தால் பொள்ளாச்சி வந்தீங்கன்னா இந்த மெஸ்ஸில் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலா மெஸ்ஸோட ஓனர் கூட தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க கிட்ட கேட்போம் என்னென்ன சோலா மெஸ்ஸில் ஃபேமஸ் அப்படின்ட்டு. அக்கா உங்கள் பேருங்கக்கா? ஜெயசித்ரா. ஜெயசித்ரா, ஸோ எத்தனை வருஷமா அங்கா இந்த மெஸ் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிருக்கு? 10 வருஷமா. 10 வருஷமா. முதல்ல வந்து கடை இங்க இருக்குமா இல்ல வேற எங்காச்சும்? பொள்ளாச்சி ரோடு. பொள்ளாச்சி ரோட்ல இருக்கு. ஸோ நம்ம ஷாப்ல வந்து ஃபேமஸ் என்ன இருக்கா? மீன் குழம்பு. மீன் குழம்பு மண்பானையில மீன் குழம்பு. இந்த கான்செப்ட் எப்படிங்கா பிடிச்சீங்க? இந்த கான்செப்ட் வைக்கணும்னு தோணுச்சு, வச்சோம். சரி, ஓகேங்கா. இப்ப எப்படி மக்கள் எல்லாம் நிறைய பேர் என்கேஜ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க, நல்லா சுவையா குடுக்குறீங்க. வேற ஏதாச்சும் டிஷ்ஷஸ் இது பண்றீங்க? பிரியாணி? ஆமாங்க, இப்ப பிரியாணி குடுக்கற மாதிரி ஐடியாவே இல்ல. வேற சீ புட்டு தான் நாங்க பண்ணலாம், அடுத்தடுத்து சீ புட்டு தான் பண்ணலாம் இருக்கோம். இப்ப சிக்கன் கிரேவி இடையில நாட்டுக்கோழி போட்டுட்டு இருக்கோம், அது கொஞ்சம் நல்லா மூவிங் ஆகுது, நல்லா டேஸ்டா கொடுக்கணும், இன்னும் நல்லா மக்களுக்கு இன்னமும் திருப்தியா கொடுக்கணும்னு எங்களோட ஆசையே. சரி, சரிங்கக்கா. இப்போ அங்க ஆலியார் போற டூரிஸ்ட் எல்லாம் இங்க அதிகமா வராங்களாங்கக்கா? வருவாங்க, வீக்கெண்ட் லீவ்ல இருந்தா வருவாங்க. உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் தானே இது, அந்த லீவு டயத்துல மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கு, மற்ற நாள்ல எப்பவுமே நார்மலா தான் இருக்கு. சண்டே தான் நல்லா ரஷ்ஷா இருக்கும். சண்டே ரஷ்ஷா இருக்கும். ஸோ மக்களை இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாட்ல தான். ஸோ மண்பானையில தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு சர்வ் பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம மண்பானையில தான் கொடுப்பாங்க. ஸோ பழைய காலத்தை வந்து நினைவு கூடுற மாதிரி எல்லாமே மண்பானை தான். ஸோ இங்க பாருங்க, தண்ணி குடிக்கிறது கூட மண்பானையில தான், தண்ணி அப்படியே ஊற வைக்கிறாங்க. அடுத்தது உப்பு. என்னன்னா சட்னி என்னன்னா பீக்கிங்கா சட்னியா? ஸோ பீக்கிங்கா சட்னியா. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் ட்ரை, இப்போ தான் ட்ரை பண்ண போறேன். லைட்டா காரமா இருக்கு, பட் சூப்பரா இருக்கு. அப்பெல்லாம் பாருங்க, இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு கூட்டு நல்லா இருக்கு. சுட சுட சாப்பாடு ஆவி பறக்குதா? சாப்பாட்டுக்கு நம்ம மீன் குழம்பு சொல்லியிருக்கோம். மதியம் வந்தீங்கன்னா, ஆலியார் போற சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வாங்க, சோலா மெஸ். ஸோ இதோட கூகுள் மேப் லொக்கேஷன் நான் கடைசியில போடுறேன். நீங்களை வந்துட்டு பாட்டில் குடிக்கிறது என்ன அப்படின்னா ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி, வந்துட்டு ஃப்ரிட்ஜு தண்ணியே தாப்பிடாது, அதனால தான் பாட்டில் வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்கும். மக்களை ஃபஸ்ட்டு நம்ம சட்னியோட ஒரு பெரட்டலை போட்டு ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ பீக்கங்கா சட்னி. வேணும் வேணும், மீன் வேணும். சுட சுட பொறிச்ச மீன் வந்துருக்கு இங்கே பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு சட்னியோட ஒரு டேக் போய்க்கலாம். வேணும் வேணும், மீன் குழம்பு. என்ன மீன் அது? மீன் பேர்னா விரோ. மீன் குழம்பு வந்திருக்கு சுட சுட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் தான். அது போக சிங்கிள் பீஸ் ஆஃப் மீன் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மீனில் வந்து இங்கே பாருங்க, அவ்வளோ சதை இருக்கு, சூப்பராக இருக்கு. இதை வந்துட்டு நம்ம குழம்போட ஜாயின் பண்ணி சாப்பிட்டு பார்த்தலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கு காய்ஸ், மீன் குழம்பு செம டேஸ்டாக இருக்கு. பொறிச்ச மீன் அவ்வளோ சூடாக இருக்கு, செம சூடு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கானா? அப்படியே வாயில் போடலாம். கிறிஸ்பி, அப்படியே தேனாட்ட வாய்க்குல போகுது. பொறிச்ச மீன் கொஞ்சம், குழம்பு மீன் கொஞ்சம் எடுத்து சரியா
ஃபண்டாஸ்டிக் டேஸ்ட். நாக் அவுட் தான் எனக்கு. பயமா இருக்கு சாப்பாடு, ஒத்தடி சுட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல நாக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு தயிர் வாங்கியிருக்கோம். ஸோ தயிரும் பார்த்தீங்கன்னா மண்பானையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தயிர் ஒரு கப் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். தயிர் அப்படியே ஊற்றிக்கலாம். அப்படியே இப்போ வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். ஸோ தூவி விட்டுட்டு இப்போ வந்து சட்னி ஆட் பண்ணிக்கலாம். நேரம் அப்படியே வப்பணத்தை போட்டு நாக் அவுட். தயிர் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு மக்களே, வேற லெவல். அது இந்த சட்னி காம்பினேஷன் தான் தரமா இருக்கு. மீன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா எங்க இருந்துங்கா? கொஞ்சம் ஆலியாறு, ஆலியாறு டேம்லேருந்து வரும். ஆலியாறு நேரத்தில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவீங்க. அவங்களே நம்மளுக்கு ஆள் இருக்காங்க, அங்கே இருந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து பசங்க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா கல் உப்பு போட்டு நல்லா மீனை க்ளீன் பண்ணணும்னா அந்த கவுச்சி வசதியெல்லாம் வராதுங்க. சரிங்கக்கா. மீன் நல்லா ஃப்ரெஷ் மீன் தான், எப்போவுமே டெய்லி ஃப்ரெஷ் மீன் தான், நல்லா இருக்கும். இது கோவக்காய், வெள்ளரிக்காய் அந்த மாதிரி வந்துடும். கீரை எடுத்துருந்தீங்கன்னாக்க எல்லா கீரையும் வரும். இந்த சுக்குட்டி கீரை, வல்லாரை, தூதுவளை, பரண்டை இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நாளைக்கு வரும். அப்புறம் சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா எள்ளு, கொள்ளு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து சிறுதானியத்தில் ஒரு வாரம் போடுவாங்க. சாம்பாருமே மாறுபடும். ஒரு நாளைக்கு தேங்காய் பூ போட்டு வைப்போம், பொள்ளாச்சி சாம்பார் எல்லாமே நாங்கள் தான். அப்புறம் ஒரு நாளைக்கு அரைச்சி ஊற்றி வைப்போம், ஒரு நாளைக்கு பச்சை மிளகாய் சாம்பார் வைப்போம். அந்த மாதிரி மாறுபடும். மீன் குழம்பு எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். மீன் குழம்பு வந்து உங்களுக்கு டேம் பீஸ்கிறத வைப்போம். எடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயில் வந்து கிடச்சிங்கன்னா கடல் மீன், ஐயில் வந்து கிடச்சிங்கன்னா ஐயில் வைப்போம். அப்புறம் ஏதாவது கடல் மீன் வந்து கேட்டாங்கன்னாக்க ஆர்டர் ஏதாவது இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் வந்து செஞ்சு கொடுத்துருந்தோம். ஆர்டர்லாம் பண்ணால் கூட வீட்டுக்கு ஃபுல்லாக செஞ்சுருவீங்களா, ஃபங்க்ஷனுக்குலாம் செஞ்சுருவீங்களா? இல்லை இல்லைங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி மனம் 20 பேர் 30 பேர் இது மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டில் வந்து நண்டு, இறால், கடல் மீன் அந்த மாதிரி ஏதாவது ஐட்டங்கள் செஞ்சு கொடுப்பேன். நாட்டுக்கோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் வந்து 180 ரூபா, மீன் வந்து ஒரு பீஸ் 40 ரூபா தான். குழ மீனா இருந்தாலும் சரி, வறுத்த மீனா இருந்தாலும் சரி 40 ரூபா தான். இந்த தயிர் வந்து பானையோட கொடுத்தீங்க, ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட். அந்த டேஸ்ட் எப்படி வர வச்சிங்க? அது சீக்கிரம் நான் எப்போதுமே காலையில 8 மணிக்கு தான் பால் வருதுங்க. 8 மணிக்கு வந்து பால் 9 மணிக்குள்ளே காட்டி 10 மணிக்குள்ளே பெற ஊற்றிடுவாங்க. பெற வந்து இந்த ஈவனாக தயிர் வந்து எப்போவுமே பால் அதிகமாக இருக்கையில் நம்ம கொஞ்சம் ஈவனாக தயிர் ஊற்றுனோம்னா 12 மணிக்கெல்லாம் தயிர் ரெடி ஆயிரும். 12 மணிக்கு தயிர் ரெடி ஆகும்போது 12:30 இவங்க சாப்பிடும்போது சுவை அதிகமாக இருக்கும், புளிப்பு வராதுங்க, நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருந்தா 2 ரவுண்ட் சாப்பிட்டேங்க தயிர்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷம். சரி சரிங்கக்கா. சரி ஓகேங்க. ஓகே.